ஸோ அந்த ஜீப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேண்ட் வாங்கியாச்சு. சரியான கூட்டம், செம கூட்டம் உள்ளார. இதுதான் இருக்கிறதுலே வந்துட்டு ஹையஸ்ட் எடிஷன் ஜீப் ரூபிகான். Hi, how are you? Seat belt's right over your shoulder. All right. So, you're the driver. All right. Everyone buckled up? Yep. All right, let's go. Let's go. This is the Wrangler Rubicon 392. Uh-huh. Uh-huh. And this is 2.4 liter Hemi in it and 470 horsepower. ஆல்மோஸ்ட் 34 டிகிரிஸ் இன்க்ளைனில் இருக்கும். பயங்கரமாக இருக்குது. இப்போ இந்த ஹில் கிளைம் பண்ண போகிறோம். இது செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. வாட்ஸ் தி ஆங்கிள் ஓவர் தட்? தட்ஸ் அ 40 டிகிரி இன்க்ளைன். அது கிட்டத்தட்ட ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது. சரியான இன்க்ளைன் பாருங்க எப்படி இருக்குன்னு. கிரேசி. எப்படி இருந்தது உனக்கு ஜீப் எக்ஸ்பீரியன்ஸ்? நியூயார்க் ஆட்டோ எக்ஸ்போக்கு வந்திருக்கோம். உள்ளார வந்தாச்சு. இப்போ செம்ம கூட்டம், பட் உள்ளார போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. லெட்ஸ் கோ. இந்த கலர் பாருங்க, பாருங்க, சரியான கலரு. இதோட டோரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் ஓப்பன் ஆகும். நம்ம யூஸ்வல் டோர்ஸ் மாதிரி இல்லாம ஆப்போசிட் சைட்ல ஓப்பன் ஆகும். வீலு, வீலோட அந்த டீடைலிங்கு, அதுல வந்துட்டு அந்த பர்பிள் கலரு. மங்காத்தா படத்தில் கூட வருமே. ஸோ அதுதான் இது ஐடி பஸ். இதுக்கு பேர் புது வெர்ஷனு. இது ஃபுல்லாக எலக்ட்ரிக்கு, ரீமாடல் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஜிடி பஸ்ஸோட இன்டீரியரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான். அண்ட் இங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி, கப் ஹோல்டர்ஸு. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீனு. ஸோ இதில் தான் வந்துட்டு இந்த ஸ்பீடோமீட்டர் ரீடிங்கு இது எல்லாமே வரும். மேலே ஃபுல்லாக வந்துட்டு பேனோரமிக் சன் ரூஃபு. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது கொஞ்சம். அண்ட் சீட்டிங்கும் வந்துட்டு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப மினிமலிஸ்டிக் டிசைனாக இருக்குது. என்னோடய ஃபேவரேட் வண்டி நிசான் ஜிடிஆர். இது வச்சுருக்காங்க, பட் இதுக்கு ஃபுல் கியூ நிற்குது. அப்புறமா வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஜெனிசிஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் காரு பாருங்க, செம்மையாக இருக்குது. கலரு ஃபுல்லாக ஆரஞ்சு. இது மூணுமே வந்துட்டு கான்செப்ட் கார்ஸு. ஜெனிசிஸ் வந்துட்டு இந்த மாதிரி கான்செப்ட் கார் வச்சுருக்கான்னு எனக்கு தெரியல. செம்மையாக இருக்குது. இதுதான் ஹம்மர் எலக்ட்ரிக் எடிஷன். இந்த ஹம்மரில் வந்துட்டு ஒரு கிராப் வாக் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ இப்போ முன்னாடி வந்துட்டு என்ன சொல்கிறது, இடம் இல்லை போகிறதுக்கு, பட் சைடில் வந்துட்டு போக முடியும் அப்படின்னா வந்துட்டு இந்த வீல்ஸ் வந்துட்டு சைடில் ஆக்சுவலி மூவ் ஆகும்.
ஸோ ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிறது பதிலாக இது வந்துட்டு சைடில் இப்படி மூவ் ஆகும் இந்த நாலு வீல்ஸுமே. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு புது டெக்னாலஜி. ரிமேக் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காரு, பட் எலக்ட்ரிக் வண்டி இது. ஸோ இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரோட்டோடைப்பாக தான் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் இப்போது இது ப்ரொடக்ஷனுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கார் செக்ஷனு. இது ஜெனசிஸ் G90 அப்படின்னு ஒரு லக்ஸுரி வண்டி. இது பாருங்கள் சீட்டிங்லாம் பாருங்கள், அப்புறம் இதோட இன்டீரியர் டிசைனிங் பாருங்கள். ஃபுல்லாக வந்துட்டு மெட்டல் இன்டீரியர்ஸ் வித் கம்பைன்டு கஸ்டம் டிசைனர் இன்டீரியர்ஸ் மாதிரி. இங்கே ஒரு ஸ்க்ரீனு. இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஓல்டு வண்டியில் வர மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. இதில் பாருங்க ஜெனசிஸ் வந்துட்டு ஹுண்டாயோட ஒரு ப்ரீமியம் எடிஷனு, நல்லா இருக்கு வண்டி. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லைக் 1 crore நினைக்கிறேன் இந்த வண்டி. நல்ல கலரு, சரியான ஃபினிஷு. இது வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட் ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி இருக்கு பார்க்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. நல்லா இருக்கு வண்டி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோக்ஸ்வாகன், டொயோட்டா, கியா, ஹுண்டாய், லெக்சஸ் இதெல்லாமே இருக்கு. F-150 லைட்னிங் இந்த எலக்ட்ரிக் பிக்கப் ட்ரக்கு, இதோட ஒரு மாட் மாதிரி வச்சுருக்காங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு. அடுத்தது இது வந்துட்டு ப்ராங்கோ. இது வந்துட்டு ப்ராங்கோ வந்துட்டு ஜீப் ஸ்டைலு. ஸோ இது ரெண்டும் வச்சுருக்காங்க. இது வெறும் ஒரு கிளாசிக் ப்ராங்கோன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்துட்டு ப்ராங்கோவில் டிஃப்ரெண்ட் ட்ரிம்ஸோட பேட்ஜஸ் இங்கே போட்டிருப்பாங்க, பேட் லேண்ட்ஸு அதெல்லாம். ப்ராங்கோலேயும் நிறைய ட்ரிம்ஸ் இருக்குது, அதில் இது வந்துட்டு வைல்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு சைடில் இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சைடில் வந்துட்டு ட்ரெயில் பார்ஸு அதெல்லாம் தருவாங்க, அந்த மாதிரி எடிஷன் இது. மேலே ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு கீழே இங்கே போர்ஷே இருக்குது, டிஃப்ரெண்ட் போர்ஷே எடிஷன்ஸு இதெல்லாமே. ஸோ அது பார்க்க வந்திருக்கோம். இந்த க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது. இந்த 1973 ஒரு எடிஷன் இருக்கும், அதே மாதிரி இருக்குது. இதுதான் லூசிடு, இதுவும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். லூசிட்லாம் வந்துட்டு இப்போ பேங்க்ரப்சி ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இது வந்துட்டு இவி டெஸ்ட் ட்ராக்கு. ஸோ நாங்கள் போய் கேட்டோம் இது வந்துட்டு நாங்களே ஓட்ட முடியுமா அப்படின்னு, பட் இது வந்துட்டு ஒரு டிரைவர் இருப்பாங்களாம்மா, அவங்களோட நம்ம சும்மா உட்காந்துட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது போரிங்காக இருக்கும் அப்படின்ட்டு விதவுட் வேணாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியே இந்த ஆட்டோ எக்ஸ்போ முடிச்சுட்டு அப்படியே சென்ட்ரல் பார்க் வழியாக வந்தோம். ஃபுல்லாக இங்கே வந்துட்டு இந்த செரி பிளாசம் ஆல்மோஸ்ட் ஃபாலிங் கண்டிஷனில் இருக்குது, பட் ஸ்டில் பார்க்க அழகாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த குதிரை வண்டி இருக்குமே அந்த மாதிரி, இது ஃபுல்லாக இந்த பார்க்கை சுற்றி ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான் இருக்கும். நியூயார்க்லேயே வந்துட்டு ஒரு பார்க் தேடணும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் பார்க் மட்டும்தான், மற்றபடி ஃபுல்லாக இந்த காங்க்ரீட் ஜங்கிள் தான் இது. அதுக்கு நடுவில் இது இருக்கிறது கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் இங்கே ஃபுல்லாக வந்துட்டு இந்த ரன்னிங்கு சைக்கிளிங் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி ஃபுட் ஷாப்ஸு. இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குது, அண்ட் இந்த செரி பிளாசம்னால எல்லாம் இன்னைக்கு வெளில இருக்காங்க.
அவ்வளோதான், இப்போது வீட்டுக்கு போக வேண்டியதான். சென்ட்ரல் பார்க்கில் சும்மா அந்த செரி பிளாசம் ஒரு ரைடு மாதிரி வந்தோம். பட் இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். அது வரைக்கும் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், சி யூ கைஸ் சூன், பை. Thank you.